வெல்கம் டு லிட்ரேஜர் ஜான்டாஸ் இந்த வீடியோவில் நத்தியனில் ஹேத்தோன் எழுதிய இந்த ஸ்கார்லெட் லெட்டர் நாவலுடைய சம்மரி பார்க்கலாம் இந்த நாவலுடைய சப்டைட்டில் ரொமான்ஸ் எயிட்டீன் ஃபிஃப்டியில் வந்து இந்த நாவல் வாஸ் பப்ளிஷ்டு இதனுடைய டைப் ஆஃப் அதாவது இந்த நாவலுடைய டைப் வந்து ரொமான்ஸ் அண்ட் சம் ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட்ஸ் வந்து மிக்ஸ் பண்ணப்பட்டு இந்த நாவல் எழுதப்பட்டது இந்த நாவல் நடக்கக்கூடிய செட்டிங் வந்து பியூரிட்டன் ரூல் பண்ண மசாச்சுசெட்ஸ் பேக் காலனியில் நடந்த மாதிரி இந்த நாவல் அமைஞ்சிருக்குது சிக்ஸ்டீன் ஃபார்ட்டி டூவிலிருந்து சிக்ஸ்டீன் ஃபார்ட்டி நைன் வரைக்கும் பியூரிட்டன் ரூலில் இருந்த மாதிரி இந்த நாவல் அமைஞ்சிருக்குது இந்த நாவல் ஓப்பன் ஆகும்போது ஒரு நேம்லெஸ் நரேட்டர் இவருக்கு எந்த நேம் கிடையாது இந்த நாவலில் இவர் ஒரு நாள் தனது வீட்டு அட்டிக்கு அதாவது வீட்டின் உள்பக்கத்திலிருந்து மேலில் வந்து மேல் மேல்தளத்தில் சில புத்தகங்கள் திங்ஸ் எல்லாம் வந்து டம்ப் பண்ணி வச்சிருந்துருக்குறாரு பேசிக்கலி இவர் ஒரு இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸில் கிளர்க்காக இருந்திருக்காரு பட் அந்த ஜாப் வந்து இவருக்கு பிடிக்காதனால ஹீ இஸ் அபவுட் டு குவிட் ஃப்ரம் த ஜாப் அந்த சமயத்தில் அட்டிக்கில் இருந்து சில பழைய பொருட்களை வந்து கிளறும்போது ஹீ கேம் டு ஃபைண்ட் அ மேனு ஸ்கிரிப்டு கையால் எழுதப்பட்ட சில புத்தகத்தை பார்க்குறாரு அந்த புத்தகத்தை ஓப்பன் பண்ணி அதில் சில விஷயங்கள் எழுதப்பட்டிருந்தது அதை படித்து இவருக்கு ரொம்ப இம் இம்ப்ரெஸ் ஆகி அந் அந்த தான் படித்த ஸ்டோரியை வந்து அப்படியே ஒரு நாவலாக எழுத ட்ரை பண்ணார் அதுதான் வந்து இந்த நாவல் த ஸ்கார்லெட் லெட்டர் அ ரொமான்ஸ் இந்த நாவலில் போர்ட்ரி பண்ணிக்கக்கூடிய கேரக்டர்ஸ் வந்து ஹெஸ்டர் ப்ரைனி இவங்க வந்து ஒரு ப்ரட்டாகனிஸ்ட் அண்ட் உமன் கேரக்டர் இவங்களுடைய டாட்டர் பேர் அண்டு ரோஜர் ஷில்லிங் வர்த் ஹெஸ்டருடைய ஹஸ்பண்ட் அண்ட் வாஸ் பிலீவ் டு பி லாஸ்ட் இன் சி சில வருடங்களுக்கு முன்னாடி வேர்ல் பிறக்கிறதுக்கு முன்னாடியே ரோஜஸ் சில்லிங் போகிறது வந்து சீல ட்ராவல் பண்ணும்போது சீல மூழ்கி இறந்துட்டார் அப்படின்னு நம்பி ஹெஸ்டர் வந்து என்ன நினச்சாங்கன்னா தனது ஹஸ்பண்ட் வந்து இறந்துட்டார் அவ உயிர கிடையாது அப்படின்னு நினச்சிட்டாங்க அதனால் ஃபார் சம் இயர்ஸ் வந்து ஹஸ்பண்ட் இல்லாமல் வாழ்ந்தாங்க அந்த டைமில் இவங்களுக்கு எந்த குழந்தையும் கிடையாது பட் ஆஃப்டர் சம் இயர்ஸ் இந்த ஆப்சன்ஸ் ஆஃப் ஹெர் ஹஸ்பண்ட் ஹெஸ்டருக்கு வந்து ஒரு பெண் குழந்தை பிறந்தது அந்த பெண் குழந்தைக்கு பெயர் வச்சார் பேர் அப்படின்னு ஹெஸ்டர் பெயர் வச்சாங்க பட் இந்த பெண் குழந்தைக்கும் ஹெஸ்டருடைய ஹஸ்பண்டுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது த ரெவரண்ட் ஜான் வில்சன் இந்த ஸ்டோ இந்த நாவலில் வந்து இவங்க வந்து ரெவரெண்டா ஆக்ட் பண்ணியிருக்காங்க த மினிஸ்டர் ஆஃப் ஹெஸ்டர் சர்ச் ஆர்த்தர் டெமஸ்டேல் சீக்ரெட் அஃபையர் வித் ஹெஸ்டர் ஹெஸ்டருக்கும் ஆர்தர் டெமஸ்டேலுக்கும் ஒரு சீக்ரெட் செக்ஸுவல் அஃபையர் இருந்திருக்கிறதாவும் லேட்டராக இந்த நாவலுடைய முடிவில் நம்ம பார்க்குறோம் இந்த நாவல் கம்ப்ளீட்டாக வந்து பாஸ்டனில் நடந்த மாதிரி இருந்திருக்குது பிகினிங்கில் பாஸ்டனில் நடந்திருக்குது ஒரு நேம் ஆஃப் அ சிட்டி ஹெஸ்டர் கம்ஸ் அ பிரிசன் வித் இன்ஃபேண்ட் த்ரூ அடல்டரி இந்த நாவலுடைய பிகினிங்கில் வந்து ஹெஸ்டர் ப்ரைனை இவங்க ஒரு உமன் ப்ரொட்டாகனிஸ்ட் இவங்க ஜெயிலிருந்து வெளியே வர மாதிரி காட்டுறாங்க அந்த சமயத்தில் இவங்க கையில் ஒரு குழந்தை இருக்கிறதாகவும் காட்டுறாங்க அந்த குழந்தை வந்து தப்பான உறவில் வந்த குழந்தைன்னு மக்கள் நம்புகிறாங்க அதனால் த்ரூ அடல்டரின்னு இதுக்கு ஒரு வேர்டு இருக்குது அடல்டரினாலே ஹஸ்பண்டோடைய நாலேஜ் இல்லாமல் இல்லை ஒரு ஒய்ஃபோட நாலேஜ் இல்லாமல் ஹஸ்பண்ட் வந்து ஹேவிங் அ செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப் வித் அனதர் உமன் ஆர் உமன் இஸ் ஹேவிங் செக்ஸ் வித் அனதர் ஹஸ்பண்ட் அப்படிங்கிறது தான் வந்து இது மீனிங் அடல்டரி ஸோ த்ரூ அடல்டரி ஹெஸ்டர் வந்து ஒரு பெண் குழந்தை பெற்றுக்கிட்டாங்கிறத ஊர் நம்புது இப்போது க்ரவுட் வாட்சிங் ஹெஸ்டர் ஸ்டாண்டிங் ஆன் அ அஸ் பப்ளிக் ஹியூமிலேஷன் ஃபார் ஷிவா ஷி ஹாஸ் பேபி த்ரூ அன்னோன் பர்சன் ஸோ இந்த மாதிரி தவறான உறவு வழியாக ஒரு பெண் குழந்தையை பெற்றுக்கிட்டாங்க அதற்காக இவங்க வந்து இப்போ தண்டனை கொடுக்கப்படுறாங்க மக்களால் பிகாஸ் அந்த சிட்டியில் வந்து அந்த பனிஷ்மெண்ட் யாராவது தவறான முறையில் பெற்றுக்கிட்டாங்கன்னா கண்டிப்பாக அவங்க அந்த சட்டத்துக்கு முன்னாடி இருக்கணும் அவங்க கண்டிப்பாக வந்து தண்டனை அனுபவித்து ஆகணுங்கிற விதியில் இருப்பாங்க இப்போ ஹெஸ்டரும் வந்து அந்த தண்டனையில் இப்போ விதிக்கப்படுறாங்க என்ன தண்டனை அப்படின்னா மக்களுக்கு முன்னாடி அவங்க வந்து கேவலப்படணும் வெக்கப்படணும் இதுதான் அவங்க தண்டனை அதாவது அந்த மக்களுக்கு முன்னாடி ஸ்கேஃபோல்டு இருக்குது ஒரு கட்டைகளால் செஞ்சப்பட்ட ஒரு ஒரு குடிசை மாதிரி ஒரு பந்தல் மாதிரி ஒரு மேடை மாதிரி ஒரு இடம் இருக்குது அது மேலே மக்களுக்கு முன்னாடி நிற்கணும் அப்படி நிற்கும்போது இவங்க ரொம்ப மனது உடஞ்சி ரொம்ப அவமானப்படுவாங்க அதுதான் அவங்களுடைய தண்டனை அந்த தண்டனையை வந்து இப்போ ரெஸ்டருக்கு கொடுக்குறாங்க ஸோ இப்போ வந்து தன் கையில் வந்து குழந்தையோட மக்களுக்கு முன்னாடி அந்த ஸ்கே ஃபோல்டு மேலே நிற்கிறாங்க இது வந்து அவங்களுக்கு ரொம்ப அவமானத்தை வந்து கொண்டு வந்திருக்குது ஷி வேர் ஸ்கார்லெட் லெட்டர் ஏ ஆன் ஹர் செஸ்ட் அந்த ஊரில் வந்து யாராவது அடல்டரி மூலமாக குழந்தை பெற்றுக்கிட்டாங்கன்னா அவங்களுடைய செஸ்ட்டில் வந்து ஏ லெட்டர் எழுதப்பட்டிருக்கும் ஸ்கார்லெட் கலரில் அதாவது ரொம்ப செவப்பு நிறத்தில் கருஞ்சிவப்பு நிறத்தில் ஏ அப்படிங்கிற லெட்டர் வந்து அவங்களுடைய செஸ்ட்டு மேலே எழுதப்பட்டிருக்கும் இதுதான் அவங்களுடைய தண்டனை இதை மக்கள் யாராவது யாருடைய மார்பில் வந்து இந்த லெட்டரை பார்த்தாங்கன்னா அவங்க வந்து அடல்டரில் ஈடுபட்டிருக்காங்கன்னு அர்த்தம் ஸோ தட் பீப்புள் யாரும் அவங்களோட பேசக்கூடாது ஒதுக்கி ஊற விட்டே ஒதுக்கி வச்சுக்கிறாங்கிற கான்செப்ட்டில் இந்த தண்டனை வழங்கப்படும் அந்த தண்டனையில் இந்த ஹெஸ்டர் பிரயணையவும் அடங்குவாங்க ஸோ கழுத்தில் வந்து கழுத்தை சுற்றி அந்த ஸ்கார்லட் லெட்டரில் இருக்கக்கூடிய ஏ அப்படிங்கிற லெட்டர் வந்து ஹேங்கிங் ஆகிருக்கும் லாங் இயர் ஸோ எதுக்காக வந்து இந்த லெட்டர் அனுப்பப்பட்டாங்க எதுக்கு அடல்ட்ரை இன்வால்வ் ஆக ஆகுனாங்க அப்படிங்கிறது இந்த ஸ்டோரி கம்ப்ளீட்டாக இப்போ கண்டினியூ பண்ணுது

ஹெஸ்டருடைய ஆக்சுவல் ஹஸ்பண்ட் அண்ட் வாஸ்பில் பிலீவ் டு பி இன் த சி அதாவது கப்பலில் ட்ராவல் பண்ணும்போது கப்பலில் விழுந்து அதாவது கடலில் விழுந்து இறந்துட்டார் அப்படின்னு இருந்தாங்க ஆனால் ஆக்சுவலி அவர் இறக்கலை இன்னும் உயிரோடு தான் இருக்கிறாரு ஸோ அதுக்கப்புறம் இந்த க்ரௌடு வந்து ஹெஸ்டருக்கு முன்னாடி போது அந்த கூட்டத்தில் வந்து சில்லிங் ஒர்த்தும் அப்பியர் ஆகிறான் அவனுக்கு ஒன்றுமே தெரியாத மாதிரியும் ஹெஸ்டர் தன்னுடைய ஒய்ஃப் இல்லைங்கிற மாதிரியும் மக்களுக்கு முன்னாடி நடிச்சுக்கிட்டு மக்களோட மக்களாக ஹெஸ்டர் படுற அவமானத்தை பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுறான் ஹி டசன் ஷோ ஹிஸ் ஐடென்டிட்டி ப்ரிடிக்ஸ் ஆஸ் ஹீ சமோன் தான் யாருங்கிறத மக்களுக்கு வெளிப்படத்தில் தான் ஹெஸ்டருடைய ஹஸ்பண்டு என்னை வந்து இறந்துட்டாங்கன்னு நினச்சிருக்கிறாங்கங்கிற எந்த ஐடென்டிஃபிகேஷனையும் காட்டாமல் மக்களுடைய மக்களாக வந்து நின்று அந்த அவமானத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுறான் ஆர்தர் டிமஸ்டேல் ஆஸ்கர் டு ஐடென்டிஃபை ஹிஸ் நேம் அதே கூட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு பர்சன் ஆர்தர் டிமஸ்டேல் இவங்க இருக்கிறான் கண்டிப்பாக வந்து இந்த குழந்தைக்கான அப்பாவை நீ இந்த கூட்டத்தில் தெரிவுப்படுத்த ஸோ தட் நீ நீ இந்த பனிஷ்மெண்ட்டில் தப்பிக்கலான்ட்டு ஆர்த்தர் டெமஸ்டைல் வந்து சொல்கிறாங்க ஹெஸ்டரை பார்த்து ஷி டு ஷோ கோஸ் பேக் டு பிரிசன் அகேன் ஆனால் த இந்த குழந்தைக்கான அப்பா யார் யார் கூட நான் செக்ஸுவல் அஃபேர் வச்சுங்கிறத வந்து ஹெஸ்டர் வெளிப்படுத்த விரும்பலை ஸோ அதனால் மறுபடியும் ப்ரிசன்குள்ளேயே போயிட்டாங்க சில்லிங் ஒர்த் ஃபோர்ஸஸ் க நாட் டு ரிவீல் ஹிம் டு எனி மோர் எனி ஒன் சில்லிங் சில்லிங் ஒர்த் வந்து ஹெஸ்டரை வந்து திருட்டன் பண்ணுறாங்க இதற்கான ஹஸ்பண்டை வந்து யாருன்னு வெளியே சொல்லக்கூடாது அதாவது நீ இந்த அடல்டில் ஈடுபட்ட எந்த பர்சனோ அவ நான் வந்து நீ வெளியே தெரியப்படுத்தக்கூடாதுன்ட்டு ஹெஸ்டரை வந்து ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணுறாங்க ஜெயிலுக்குள்ளே போய் ஜெயிலுக்குள்ளே வந்து ஹெஸ்டர் இருக்கிறாங்க ஹெஸ்டரை பார்க்குற மாதிரி போய் சில்லிங் ஒரு த்ரெட்டன் பண்ணிட்டாங்க யார் மூலமாக இந்த குழந்தை பிறந்ததுன்னு நீ வெளியே சொல்லாத அப்படின்னு த்ரீ இயர்ஸ் லேட்டர் ஹெஸ்டர் ரிலீஸ்டு ஃப்ரம் ஜெயில் ஆனால் த்ரீ இயர்ஸு ஜெயிலில் அவங்க வாழ்நாள் கழிச்சுட்டு இப்போ த்ரீ இயர்ஸ்க்கு அப்புறம் வெளியே வராங்க ஷி லிவ்ஸ் அவுட் அ பாஸ்டன் இன் த ஃபாரஸ்ட் இப்போ பாஸ்டனில் அவங்களால வாழ முடியலை பிகாஸ் ஆஃப் த பனிஷ்மெண்ட் அவங்க அனுபவித்தது இப்போது பாஸ்டன் பக்கத்தில் ஒரு ஃபாரஸ்ட் இருக்குது அது அவுட்ஸ்கட் ஆஃப் பாஸ்டனில் அந்த ஃபாரஸ்ட்டில் தான் தன்னுடைய மகளோட வசித்து வராங்க வேர் டாட்ரு வான்ஸ் நோ மோர் அபவுட் அ ஸ்கார்லெட் லெட்டர் ஆனால் தன்னுடைய டாட்டருக்கு வந்து ஏன் தன்னுடைய அம்மா வந்து கழுத்து ஃபுல்லாக இந்த லெட்டரை வந்து அணிஞ்சிருக்காங்க இந்த ஏ லெட்டருக்கான அர்த்தம் என்ன அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியலை சில்லிங் ஓர்த் ட்ரீட்ஸ் டிமஸ்டில் ஃபார் ஹார்ட் எயில்மெண்ட் எதற்காக செல்லிங்கு ஒருத்தர் தன்னுடைய மனைவியிட்ட வந்து இந்த குழந்தைக்கான அப்பா வெளியே சொல்லாதன்னு சொ சொல்லியிருக்கான் அப்படின்னா வெளியே சொன்னாங்கன்னா இவனுக்கும் அவமானம் ஆயிரும் இதை அப்படியே மூடி மறைச்சிக்கலான்ட்டு இவளை வந்து இதை பற்றி யார்கிட்டையும் வெளியே சொல்லாத யார் அந்த குழந்தை காரணங்கிறது வெளியே நீ சொல்லக்கூடாதுன்னு தரட்டை பண்ணியிருந்திருப்பான் ஆனால் சில்லிங் ஓரத்துக்கு தெரியும் டிமஸ்டேல் தான் இதனுடைய அப்பா டிமஸ்டேல் தான் தன்னுடைய ஒய்ஃப் கூட இந்த மாதிரி இல்லிசிட் அஃபையர் வைச்சாங்கிறது கண்டுபிடிச்சுவார் எப்படின்னா சில்லிங்கு ஒருத்து வந்து ஒரு டாக்டராக இருந்திருப்பார் ஒரு ஃபிசியனாக இருந்திருப்பார் டிமெஸ்டேலுக்கு வந்து கொஞ்சம் மனசு சரி இருக்காது ஹார்ட் எயில்மெண்ட் சில இதய கோளாறுகள்னால் ஒரு நாள் சில்லிங் ஓரத்தை பார்த்து ட்ரீட்மெண்ட்டுக்காக வருவான் அந்த சமயத்தில் சில்லிங் ஒர்த் ஃபைன்ஸ் டிமெஸ்டேல் டெயில் ஹேஸ் கனெக்ஷன் வித் ஹெஸ்டர் ஸோ அப்படி இருக்கும்போது டெமெஸ்டில் தான் உண்மையை போட்டு உடச்சிடுவான் நான் தான் அந்த குழந்தைக்கு அப்பா நான் தான் வந்து ஹெஸ்டர் கூட இந்த மாதிரி லிசிட் அஃபையர் வச்சுருந்துருந்து டெல்லி சில்லிங் ஒருத்திட்ட சொல்லிடுவான் ஸோ சில்லிங் சில்லிங்கு இதுக்கப்புறம் அவனால் வந்து அமைதியாகவும் இதை பார்த்துட்டு இருக்க முடியாது எப்படியாவது டெமெஸ்டில் பழி வாங்கணும் என்கிற ஒய்ஃப் மேலே இவ்வளவு கெட்ட பேர் கொண்டு வந்ததுக்காக அவன் வந்து பழி வாங்க ஆசைப்படுவான் பிகாஸ் கீ டு வேர் ஸ்கார்லெட் லெட்டர் ஆன் ஹிஸ் செஸ்ட் ஸோ எப்படி வந்து டெமஸ்டில் கண்டுபிடிச்சான் அப்படின்னா இதய கோளாறுனால ஆஸ்பத்திரிக்கு வந்தது போது அசர் ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது டெமஸ்டலோடய கழுத்தை சுற்றியும் இந்த லெட்டர் வந்து அணிஞ்சிருக்கிற பார்த்த உடனே கண்டிப்பாக வந்து ஹெஸ்டர் கூட இந்த இல்லிசு டபையை வச்சிருக்காங்கிறத கண்டுபிடிச்சிட்டான் ஸோ அன்னையில் இருந்து சில்லிங் ஒர்த் வந்து டார்ச்சர் ஹீம் ஃபார் திஸ் ஸோ டிமெஸ்டேலை வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணி பழி வாங்குற குணம் அதிகமாயிடும் டிமெஸ்டில் மேலே டிமெஸ்டில் இஸ் க்ரூவலி ட்ரீட்டட் பீயிங் சஃபர்டு லாட் ஸோ டெமஸ்டைல் வந்து ரொம்ப கொடுமை கொடுமைக்கு ஆளாயிருவான் பிகாஸ் ஆஃப் த சில்லிங் ஒர்த் வென்ட் ஆன் த செல்ஃப் ஸோ இதெல்லாம் வந்து இந்த டார்ச்சர் தாங்கிக்க முடியாமல் முடியஸ்டேல வந்து இந்த ஸ்கோல்டு மேலே ஏறி மக்களுக்கு முன்னாடி நின்று தான் யாருங்கிறத ரிவீல் பண்ண ட்ரை பண்ணுவான் ஸோ தட் அவன் தன்னையே வந்து தண்டனைக்கு ஆளாக்கிவான் ஏன்னா சில்லிங் ஒர்த்துடைய தண்டனையை விட அவனுடைய டார்ச்சரோட இது வந்து பெட்டர் அப்படின்ட்டு தானே என்ன பண்ணுவான்னா மக்களுக்கு முன்னாடி ஸ்கஃபோல் மேலே நின்றுக்கிட்டு நான் தான் ஹெஸ்டர் கூட அஃபையர் வச்சிருந்தேன் தெரியப்படுத்த முயற்சி பண்ணுவான் ஹி வென்ட் ஆன் த ஸ்கஃபோல் டு பனிஷ் ஹிம் செல்ஃப் ஹெஸ்டர் சிங் ஹிம் ஷி வாட்ஸ் ரெஸ்கியூ ஹிம் ஃப்ரம் சில்லிங் ஒர்த்து ஸோ இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே ஹெஸ்டர் வந்து டிமஸ்டையில் வந்து ஸ்கஃபோல்டு மேலே ஏறாதீங்கன்னு சொல்லிட்டு காப்பாற்றிடுவான் கீழே இறக்கி விட்டுருவா ஷி வான்ஸ் ரெஸ்கிப் ஃப்ரம் சில்லிங் ஒர்த்து அதே மாதிரி சில்லிங் ஒர்த்துடைய டார்ச்சரில் இருந்தும் ஹெஸ் டெமஸ்டில் வந்து எப்படியாவது காப்பாற்றுங்கிறதா இவருடைய எண்ணம் பட் சில்லிங் ஒர்த் டார்மன்ஸ் பிகாஸ் ஆஃப் டெமஸ்டில் மே ரிவீல் ஹிஸ் ஐடென்டிட்டி இன் பப்ளிக் சில்லிங் ஒர்த் எதற்காக வந்து டெமஸ்டில் டார்ச்சர் பண்ணுறான் அப்படின்னா இவனை டார்ச்சர் பண்ணாமல் விட்டோம்னா இவன் எப்படியாவது மக்களுக்கு தெரியப்படுத்திடுவான் தன்னோடய ஒய்ஃப் தான் வந்து கூட அஃபையர் வச்சுருக்காங்கன்னு வெளியே சொல்லிடுவான் ஸோ இவனை எப்படியா டார்ச்சர் பண்ணி இவனை கொன்றணும் அப்படிங்கிற நோக்கத்திலேயே அந்த காரணத்துக்காக தான் ரொம்ப டார்ச்சர் பண்ணுவான் பட் அந்த டார்ச்சரை வந்து டெமஸ்டலுடைய டெமஸ்டலால் கண்ட்ரோல் பண்ண முடியாது எஸ்டர் ரிவீல்ஸ் அபவுட் சில்லிங் ஒர்த் டெமஸ்டேல் அண்ட் தே பிளான் டு கோ டு யூரோப் வித் பேர்ல் ஆனால் சில்லிங் ஒர்த்தை பற்றி டெமஸ்டேலுக்கு தெரியப்படுத்துவான் சில்லிங் ஒர்த்தை என்னுடைய ஆக்சுவல் ஹஸ்பண்ட் இவரோட வந்து சீல வந்து இறந்துட்டார் நினச்சோம் பட் மூணு வருஷம் கழித்து இப்போ வந்திருக்கிறாரு அப்படின்னு டெமஸ்டேல்கிட்ட சில்லிங்குவரத்தை பற்றி சொல்லிடுவாங்க பட் டெமஸ்டேல் மோன்ஸ் ஆன் ஸ்கஃபோல்ட் ரிவியல்ஸ் கிஸ் ஐடென்டிட்டி டு த பப்ளிக் ஆனால் இதற்கு இடையில இதெல்லாம் உண்மையெல்லாம் சொன்னதுக்கப்புறம் ஹெஸ்டர் வந்து யூரோப் போயிடுவாங்க தன்னுடைய டாட்டரை கூப்பிட்டு ஹெஸ்டர் வந்து யூரோப் போனதுக்கப்புறம் டெமஸ்டில் வந்து ஸ்கஃபோல்டு மேலே ஏறிக்கிட்டு மக்கள் மத்தியில் தெரியப்படுத்திடுவான் நான் தான் இதுக்கு காரணம் இந்த இல்லிசிட் ஆஃப் இயருக்கு நான் தான் காரணம் மக்களை தெரியப்படுத்துவான் அதுக்கப்புறம் ஹெஸ்டர் வந்து பாஸ்டனுக்கு திரும்ப வருவாங்க போன ஹெஸ்டர் வந்து தன் மக்களோட பாஸ்டனுக்கு திரும்ப வருவாங்க ஆனால் அதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில்லிங் ஒருத்தர் இறந்துருவார் இந்த அவமானத்தினால ஹெஸ்டர் வந்து சில்லிங் கூட மறுபடியும் வாழ விருப்பப்படாதனால இவன் தனியாகவே இருந்துருவான் மனைவி இல்லாமல் டாக்டர் இல்லாமல் தனியாக இருந்ததுனால ரொம்ப டிப்ரெஸ் ஆகி சில்லிங் ஒருத்தர் இறந்துருவான் அண்ட் பேர் மேரிட் ஃபார் மணி ஸோ தன்னுடைய டாக்டர் வந்து ஹெஸ்டர் வந்து ஒரு மணிக்காக ஒருத்தர்கிட்ட வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க ஹெஸ்டர் ரிமெயின்ஸ் இன் பாஸ்டன் அண்ட் ஷி வேர் ஸ்கார்லட் லெட்டர் அண்ட் டெத் ஹெஸ்டர் வந்து அவங்க உயிரோடு இருக்கிற வரைக்கும் அவங்க கழுத்தில் வந்து ஏ லெட்டராக வந்து அந்த ஸ்கார்லட் கலருக்கூடிய ஏ லெட்டர் கழுத்தில் வந்து அணிஞ்சிருப்பாங்க ஸோ அது வரைக்கும் வந்து அவங்க ரொம்ப அந்த தண்டனை வந்து முழுவதும் ஏற்றுக்கிட்டு தான் அடல்டரி மூலமாக எனக்கு ஒரு குழந்த இருந்துச்சு நான் அடல்டரை ஈடுபட்டேங்கிறத வந்து காட்டுறதுக்காக அவங்க இருக்கிற வரைக்கும் அந்த லெட்டர் வந்து ஹேங்கிங் ஆகிட்டு இருக்கும் அதுக்கப்புறமும் ஷீ பரி அலாங் சைடு பை டெமஸ்டில் ஸோ இதற்கிடையில் டெமஸ்டில் இறந்துருவான் சில்லிங் ஒருத்தையும் இறந்துருவான் பட் டெமஸ்டில் மேலே வச்சுக்கிட்ட அன்பு காதல்னால டெமஸ்டில் இறந்ததுக்கப்புறம் டெமஸ்டில் பக்கத்தில் வந்து இவங்களுடைய உடலை இவனு பரி பண்ணிடுவாங்க யாருடைய உடலெலாம் கிறிஸ்டருடைய இறந்ததுக்கப்புறம் அவங்களுடைய உடம்பை வந்து டெமஸ்டருடைய சமாதிக்கு பக்கத்தில் பரி பண்ணிடுவாங்க ஸோ போத் டோம் ஸ்டோன் பேர் லெட்டர் ஏ ஸோ இரண்டு கருவறையில் வந்து ஏ லெட்டர் அங்கேயும் பொறிக்கப்பட்டிருக்கும் பிகாஸ் இந்த ரெண்டு பேருமே அடல்டரி மூலமாக தன்னுடைய அன்பையும் அதன் மூலம் குழந்தைய பெற்றுக்கிட்டாங்க அந்த உலகத்துக்கு புரியுதுக்காக அந்த அவமானத்தை வந்து அது ஈவன் ஆஃப்டர் டெத் அவங்க அந்த அவமானத்தை வந்து அனுபவிக்கிறாங்கிறத காட்டுறதுக்காக ஒரு ட்ராஜிக்காகவும் லைஃப் இந்த மாதிரி முடிஞ்சிடுது அவங்க கருவறையில் கூட இந்த லெட்டர் வந்து பொறிக்கப்பட்டிருக்கும் ஸோ இந்த மாதிரி இந்த ஸ்கார்லெட் லெட்டர் வந்து ரொம்ப ட்ராஜிக்காகவும் ரொம்ப ரொமான்ஸாகவும் ரொம்ப சென்டிமெண்டலாகவும் இந்த நாவலை வந்து நான் தேனி ரொம்ப டெவலப் பண்ணி அழகாக எழுதியிருக்கிறாரு இந்த நாவல் வந்து ஐ ஹோப் தட் யூ ஹவ் அண்டர்ஸ்டூட் த சம்மரி ஆஃப் திஸ் நாவல் தி ஸ்கார்லெட் லெட்டர் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் டு சப்ஸ்க்ரைப் திஸ் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ் தேங்க் யூ